Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் சுவையை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பார் வீட்டில் செஞ்சீங்கன்னா இந்த முறையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இனி எல்லோரும் இந்த சாம்பார் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவா பாருங்கள். இப்போ நான் குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பை 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சின்ன தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல்ல பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்து சாம்பார் செய்யும்போது சுவை அதிகமாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் பெருங்காயத்தூள் தான் சேர்க்குறீங்க, கட்டி பெருங்காயம் இல்லைன்னா சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குங்க. பருப்போடு எண்ணெய் சேர்த்து செய்யும்போது பருப்பு வெந்து வரும்போது பொங்கி பொங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராதுங்க. அதனால் பருப்பு வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்து குக்கர் மூடி போட்டு இது 5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. இப்போ நான் 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. பருப்பு நல்லா மலர்ந்துச்சு பாருங்க, நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் தாங்க பருப்பு நல்லா வெந்திருக்கும். பருப்பை வந்து பருப்பு சட்டியில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை சுடுபடுத்தி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குங்க. சாம்பாருக்கு அதிகம் எண்ணெய் தேவைப்படாதுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். இதை கூடவே வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாய் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் முழுக்க சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நான் பருப்பில் ஏற்கனவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பதக்கி எடுத்துக்கலாங்க. இதை கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து கொடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் 100 கிராம் கத்திரிக்காயை வெங்காயம் தக்காளி வதங்கும் போதுங்க கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். முன்னாடியே கட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் கருத்துரும், அதனால் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. கட்டாயம் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குதுங்க. தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியெல்லாம் சேர்க்காதுங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செய்யும்போது சாம்பார் ரொம்ப அருமையான சுவையில் இருக்குங்க. பருப்பு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதை நல்லா பருப்பு சட்டியில் மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 400 ml தண்ணி சேர்க்குறேங்க. ஏன்னா தண்ணி நம்ம ஜாஸ்தியாகவே சேர்க்கலாங்க. கத்திரிக்காய் மாங்காய்லாம் நல்லா கெட்டி போடும் சாம்பார், அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து கத்திரிக்காய் கூட வதக்கி சேர்ப்பாங்க. அது கெட்டி ஏன்னா மாங்காய் கரையாத மாங்காய் வரந்தால் முன்னாடியே சேர்க்கலாங்க. நான் சேர்க்குற மாங்காய் வந்து சீக்கிரம் கரையுதுங்க. அதனால் நான் சாம்பாரை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கி விட்டு அதுக்கப்புறம் மாங்காய் சேர்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சாம்பாரை கலந்து கொடுத்து மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி சாம்பாரை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒட்டு மாங்காய் 1 மீடியம் சைஸ் மாங்காய் சேர்க்குறேங்க. சாம்பாருக்கு எப்பவுமே ஒட்டு மாங்காய் சேருங்க. காரக்குழம்பு மீன் குழம்புக்கெலாம் எப்பவுமே புளிப்பு மாங்காய் சேர்க்குறாங்க, குண்டு மாங்காய். இப்போ ஒட்டு மாங்காய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி சாம்பாரை கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். மாங்காய் கத்திரிக்காய் எல்லாமே வெந்துருச்சு. காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் தாங்க புளிக்கரைசல் எப்பவுமே நம்ம சாம்பாருக்கு சேர்க்கணும். இப்போ நான் ஒரு 25 கிராம் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புது புளியாக சேருங்க. சாம்பாருக்கு 100 ml தண்ணி விட்டு நல்லா புளியை கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்குங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறம் கலந்து கொடுத்து இதை ஒரு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மல்லித்தழை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய கம கமனு மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம ஹோட்டலில் கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற டேஸ்ட்டில் 100% உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சாம்பார் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார்னால இனி எப்பவும் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.